ஹேஷ்டேக் ஆர்ஐபி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் லைக் அ ஸ்லாப் ஆன் தி ஃபேஸ். ஏனா அவர் வந்து உங்க மேல ரொம்ப பாசம், ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு, உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவாரு எப்பவுமே. சோ அவங்களுக்காக நீங்க நல்லா வாழ்ந்து காமிக்கணும், அப்பாக்காக நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்து காமிக்கணும். எல்லாருமே வந்து இன்னும் டைஜஸ்ட் பண்ண முடியாம, இன்னும் அந்த ஒரு ஷாக்ல இருந்து வெளியில வர முடியாம இருக்கும் மிஸ்டர் வடிவேல் பாலாஜி அவர்களுடைய மறைவு. உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே? திடீர்னு லைக் when you see அவரோட போட்டோ போட்டோலே ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படிதான் நமக்கு தோணும். லைக் எல்லாரோட பர்த்டேக்கு நம்ம போஸ்டர் பார்த்துட்டு இருக்கோம். சோ ஹேஷ்டேக் ஆர்ஐபி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் லைக் a slap on the face. ஏன்னா அட்லீஸ்ட் இங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சது தட் ஹி வாஸ் அட் அ ஹாஸ்பிடல். எனக்கு வந்து அது கூட தெரியவே இல்லை. ஐ டோன்ட் நோ, லைக் சில விஷயங்கள் ரொம்ப சரியா இருக்க முடியுமா, எனக்கு வந்து அது இன்னுமே எனக்கு வந்து அது டைஜஸ்டே ஆகல உண்மையா சொல்லணும்னா. ஏன்னா ஐ ஜஸ்ட் டிட் சீ இட் கமிங். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன என்ன ரொம்ப பாதிச்சதுன்னா, பாலாஜி நான் சோ நாங்க ஒரு ஆக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல ஒரு ஒரு மியூசிக் போட்டு அந்த வெல்கம் பேக் சொல்றப்போலாம் மியூசிக் ஏதாவது அந்த மாதிரி போடுறப்போ அவர் பக்கத்துல டான்ஸ் ஆடினா அப்படியே ஒரு மாதிரி ஒரு பேர் மாதிரி இருக்கும். அவரோட லெக் கிரேஸ்ஃபுல் பவர்ஃபுல் டான்சர். ஒரு மைக்கேல் ஜாக்சன் மூவ் எல்லாம் சொல்லிருக்காரு, அப்படின்னு சொல்லி அந்த நான் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, அங்க எல்லாருக்கும் ஒரு பண்ணு குடுத்துட்டே வருவாங்க. நீயும் கொஞ்சம் அடிவாங்க தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி நோ, லைக் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படியே போற போக்கு போயிட்டே இருப்பாரு. நீங்க சொன்ன மாதிரிதான் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நிறைய எல்லாரையுமே வந்து அவர் மோட்டிவேட் பண்ணுவாரு, எல்லாரையுமே வந்து தூக்கி விட்டு பாக்கணும் தான் நினைப்பாரு, அவரால முடிஞ்ச சப்போர்ட் வந்து எல்லாருக்குமே கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரிதான் நிறைய பேரு பரவலா சொல்ற ஒரு விஷயம் அவரை பத்தி. எஸ்பெஷலி ஒரு ஒரு இந்த மாதிரி கவுண்டர் கொடுக்கறது, அதுக்கப்புறம் அவங்க நம்மள விட பெருசா நம்ம வந்து பெருசா தெரியும் அந்த மாதிரி இல்லாம ஆக்டர் காமெடி கரெக்டா போடுவாங்க. அந்த ஒரு பஞ்சுக்கு வந்து எல்லாரும் என்டர்டெயின் பண்ணுவாங்களா சிரிப்பாங்களா அந்த விஷயங்கள் தான் வந்து ஹிந்தி வெரி வெரி பர்டிகுலர் அபவுட். அண்ட் ஹிந்தி வெரி பர்டிகுலர் நீங்க வந்து அந்த டெலிவரி கரெக்டா கொடுக்குறீங்களா. நிறைய பேர் வந்து ஸ்கிரிப்டா காமெடி பண்ணுவாங்க, நிறைய பேர் ஃபார்முலாவா காமெடி பண்ணுவாங்க. பாலாஜி அண்ணா வந்து சும்மா போற போக்குல அவர் சொல்ற சில விஷயங்களே வந்து சிரிச்சுட்டே இருப்போம். Very, very gold, golden part he had. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மீட் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதா? ஏன்னா ஒரு சில வீடியோஸ் நாங்களும் பார்த்தோம், உங்க குழந்தை வந்து ரொம்ப ரொம்ப அப்பாவை தேடி அழுறது வந்து நம்மளால பார்க்க முடியுது. சோ என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க அவங்க ஃபேமிலி? பாலாஜி அண்ணா வந்து அவர் வந்து உங்க மேல ரொம்ப பாசம், ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு, உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவாரு எப்பவுமே. சோ அவங்களுக்காக நீங்க நல்லா வாழ்ந்து காமிக்கணும், அப்பாக்காக நீங்க வந்து பேசும்போது தெரியுது உங்களால பேச கூட முடியல, ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றீங்க.